கிச்சன் இன்னைக்கு நாம பார்க்க போறது இட்லி தோசைக்கு தொடுக்கக்கூடிய ஒரு கும்பகோணம் பொடி. இது கும்பகோணத்துல ரொம்பவே ஃபேமஸ். எங்க பாட்டி அப்பெல்லாம் இது இருந்தா போதும், எங்களுக்கு இட்லி அதிகமாவே சாப்பிடுவோம். இட்லியா இருந்தாலும் தோசையா இருந்தாலும் சப்பாத்தியா இருந்தாலும் ஈவன் தயிர் சாதம் புளி சாதம் இதுக்கெல்லாம் கூட கொஞ்சமா ஒரு உருட்டி வச்சிருவாங்க, அதை தொட்டுட்டே நாங்க சாப்பிட்டு வந்துருவோம். இதுக்கு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா மிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு, உப்பு, இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தோம்னா. பூண்டு ஒரு 3 கட்டி உரித்து வச்சுருக்கிறேன், மிளகாய் ஒரு 30 எடுத்து வச்சுருக்குறோம், அதுக்கப்புறம் உப்பு எண்ணெய் தான் எடுத்துக்கிறோம். இந்த பூண்டில் வந்து நமக்கு எண்ணெய் வாயு தொல்லையை நீக்குது, ரெண்டாவது கொழுப்பு சத்து கெட்ட கொழுப்புகளை கரைச்சிரும், வயிற்றில் இருக்கக்கூடியது குடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அதனாலேயே இந்த பூண்டு வந்து நம்ம அடிக்கடி டெய்லியுமே உணவில் ஒரு 2 பல்லு 3 பல்லு சேர்த்துக்கிட்டாலே ரொம்பவே நல்லது. எங்கள் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா பூண்டை பச்சையாக கூட தயிர் புளி சாதத்துக்கு இதுக்கெல்லாம் வச்சு கூட சாப்பிடுவாங்க, சின்ன வெங்காயம் சாப்பிட்ற மாதிரி இதையுமே உரிச்சு வச்சுட்டு தொட்டுட்டு சாப்பிடுவாங்க. அதனாலேயே அவங்களுக்குலாம் என்னைக்கு பார்த்தாலும் உடல் வெயிட்டு குடல் கொழுப்பே இல்லாமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு. இப்போ நாங்கள் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன், சட்டி சூடேறணுன்னு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், இவ்வளோ தான் இதுக்கு தேவையானதே பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்பூன் எண்ணெய் தான். அதில் இந்த மிளகாயும் போட்டுக்கிறேன். மிளகாய கலர் மாறாமல் கருப்பாயிடாமல், அதாவது கருப்பாயிடாமல் நல்ல பொண்ணு அந்த கலர் மாறு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் மறுத்து எடுக்கிறேன். இதுதான் இப்படி ஒரு புக மூட்டமாக வருது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் மிளகாய் வறுபட்டுருச்சு, கலகலன்னு சத்தம் கேட்கும், இந்த ஸ்டேஜில் எடுத்துடணும். இந்த ஸ்டேஜில் எடுத்துடுங்க மிளகாய, காம்பை கிள்ளிக்கணும். அதுக்கப்புறம் இந்த சட்டி சூட்லேயே இந்த பூண்டு வச்சிருந்தோம் இல்லையா, இதை வதக்கி எடுத்துக்கணும். அவ்வளோதான், நம்ம ஒன்றும் இதை தனியாக வறுக்க வேண்டாம், சும்மா இந்த சட்டி சூட்லேயே கொஞ்சம் நேரம் கடக்கட்டும். இப்போ இந்த மிளகாய் சூடு ஆறின உடனே மிளகாய் காம்பை கிள்ளிட்டு பூண்டு சட்டி அந்த இதுலேயே சூட்லேயே இருந்தால் போதும், அப்படியே எடுத்துடலாம். இப்போ இந்த வறுத்த மிளகாய் ஆறிடுச்சு, இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஃபஸ்ட்டு அதை மட்டும் பொடி பண்ணிட்டேன், மிளகாயை பொடி பண்ணிட்டேன். இப்போ இது கூட பூண்டு போட்டுடணும், பூண்டு பல்லையும் இது கூட நம்ம சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கணும். வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இது கூட நம்ம உப்பு சேர்த்து ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கணும், ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டு நமக்கு தேவை உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டு கலக்கி வச்சிட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது எடுத்து வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட வேண்டியதான். சின்னது அதனால 2 ஸ்பூன் உப்பு இதை அப்படியே போட்டு இந்த பொடிக்கு அப்படி தான் தெரியும், நீங்கள் பத்தலனா கூட போட்டுக்கங்க. மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி, இந்த மிளகாய் உரைக்காது நான் போட்டேன், ஒருவேளை குண்டு மிளகாய் உரைக்கணும் மிளகாய் குறைச்சிக்குங்க. இதை போட்டு கலக்கி உப்பு போட்டு கலக்கி ஒரு சின்ன டப்பாவில் எடுத்து வச்சுட்டு தேவைப்படும் போது கொஞ்சமாக வச்சு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் பழசாக தான், அதாவது செஞ்ச உடனே இருக்கிற டேஸ்ட்டை விட இன்னும் 2 நாள் கழித்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ வச்சுருந்து சாப்பிட்டு உப்பை போட்டுட்டேன், அதை வந்து இப்போ கலக்கிட்டு நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க, உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இது 1 மாதம் ஆனாலும் நல்லாயிருக்கும். ஸோ இது கூட கட்டாயம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு வந்து குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நல்லது, வாயு தொல்லை இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ தேங்காய் சட்னி வேணான்னா இந்த பொடி இருந்தால் போதும், இது வந்து வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி எடுத்துகிட்டு போயிடலாம். 1 வாரம் ஆனாலும் 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. சுட வச்சு ஊற்றிக்கிட்டீங்கனாலும் சரி இல்லை பச்சையாக ஊற்றிக்கிட்டீங்கனாலும் சரி சாப்பிட்டு பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் பாட்டிக்கு செஞ்சு கொடுப்பாங்க முன்னெல்லாம், அப்போது ஆட்டுக்கல்ல போட்டு இடித்து அந்த மாதிரி செய்வாங்க. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி செஞ்சுருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க, பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.